எனது பேர் தேசிங் டெபுட்டி மேனேஜராக இருக்கேன். தேசிங் தேசிங் இப்போ நான் சென்னையில் வண்டலூர் இருக்கேன். நாங்கள் ரெகுலராக அந்த கோவளம் தர்காவுக்கு தர்கா வழிபாடு சரியாக தவறாக எனக்கு தெரியாது, அதை பற்றி கொஞ்சம். நீங்கள் தர்காவுக்கு போவீங்களா? ஜெயில்சிங் என்று சொல்லக்கூடிய சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. கேள்வி என்னவென்றால், கோவளத்தில் இருக்கக்கூடிய தர்காவுக்கு நானும் எனது குடும்பத்தினரும் செல்வோம், இது இஸ்லாமிய அடிப்படையில் சரியா தவறா என்று கேட்டிருக்கிறார். இப்போ கேட்டதுலேருந்து ஒன்று என்ன விளங்குதுன்னா, சரியா தவறான்னு சந்தேகப்படக்கூடிய அளவில் இருக்குது என்பது விளங்கி கொண்டிருக்கிறது. சரியா தவறான்னு கேள்வி கேட்கணும்னு தோணக்கூடிய அளவுக்கு விஷயம் இருக்கிறது என்பது ஓரளவுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விஷயமாகும். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் கோட்பாடு என்று வருகின்ற பொழுது மிக தெளிவான கடவுள் கோட்பாடை இஸ்லாம் சொல்கிறது. எல்லாவற்றையும் படைத்த இறைவனாகிய அல்லாஹ், இதை பற்றி நம்ம டாக்குமெண்ட்ரி நிறைய காட்டினோம், முதல் பேசிய அறிஞரும் அதிகமாக அதை பற்றி விளக்கினார்கள். இந்த ஒரு இறைவனை தவிர வேறு யாரும் வணங்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் இல்லை. யார் நம்மை படைத்தானோ அவனைத்தான் நாம் வணங்க வேண்டும். யார் நம்மை படைத்தானோ அவன்தான் நாம் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன். அவன் அல்லாத மற்றவர்கள் வணங்கப்படுவதற்கு தகுதியற்றவர்கள். இவை அனைத்தையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். திருக்குறளை ஒரு வசனத்திலே இறைவன் சொல்லி காட்டுகின்றான், யா யுஹன்னாஸ் உபுது ரப்பக்கும் உள்ளதி ஹலக்கக்கும் ஒல்லதீன மின் கபுலிக்கும் லால்லக்கும் தத்தக்கூன். மனிதர்களே, இந்த இடத்துல இறைவன் மனிதர்களே என்று பொதுவாக அழைக்கிறான். மனிதர்களே, உங்களை படைத்த இறைவனையும் உங்களுக்கு முன்னிருந்தோர்களையும் உங்களையும் படைத்த அந்த இறைவனை நீங்கள் வணங்குங்கள். அதன் மூலம் நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாறலாம். அப்போ இறைவன் அல்லாது வேறு யாரையாவது வழிபடுவது என்று இருந்தால் அந்த செயல்பாட்டை இஸ்லாம் மிக வன்மையாக கண்டிக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இறைவன் அல்லாது வேறு யாராவது வழிபடப்பட்டால், யாரையாவது வழிபட்டால் அந்த செயல்பாட்டை இறைவன் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்வதில்லை. அதை மிகப்பெரிய பாவமாக கருதி அந்த பாவம் இறைவனால் மன்னிக்கப்பட முடியாத குற்றமாக கருதப்படுகிறது. திருக்குறானிலே ஒரு வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அயுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. இறைவன் தனக்கு இணை வைப்பதை ஒரு காலமும் மன்னிப்பதில்லை, அது அல்லாத மற்ற பாவங்களை அவன் தான் நாடியவர்களுக்கு மன்னிக்கிறான். அப்போ இறைவனுக்கு இணையாக கோவளத்தில் உள்ள அப்பாவாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஒரு தர்காவில் இருக்கக்கூடிய அம்மாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களிடம் சென்று வழக்கு வழிபாடுகள் செய்வது, நேர்ச்சை செய்து கொள்வது, பிரார்த்தனை செய்வது, இன்ன பிற அறுத்து பலியிடுவது, இப்படி எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, இந்த வணக்க வழிபாடுகள் எவைகள் செய்யப்பட்டாலும் அவைகள் இறைவனுக்கு இணை வைத்த குற்றமாக கருதப்பட்டு இறைவனால் மன்னிக்க முடியாத பாவமாக அது கருதப்படுகிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ இஸ்லாமிய பார்வையிலே முஸ்லீம்களில் பலர் தர்காவுக்கு போகிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், அவர்களுக்கு அவர்களது முந்தைய மதத்தினுடைய தாக்கங்களின் அடிப்படையில், அங்கு பல கடவுள்களை வழிபடக்கூடிய அந்த தாக்கத்தின் அடிப்படையில், இஸ்லாத்திலும் இங்கு இருக்கக்கூடிய சில பெரியோர்கள் இறந்துவிட்ட பிறகு அந்த அடக்கஸ்தலத்திற்கு கண்ணியம் செலுத்துகின்றோம் என்ற பெயரிலும், அது வரம்பு மீறி அவர்கள் வணக்க வழிபாடு செலுத்தக்கூடிய அளவுக்கு கருதப்படக்கூடிய சூழல்களும் ஏற்பட்டுவிட்டன. இவைகள் கண்டிக்கப்பட வேண்டியவை. இவைகளுக்கு எதிராக மிக தீவிரமான பிரச்சாரங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகையினால்தான் இங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களில் பலர் இப்படிப்பட்ட தவறான வழிமுறைகளில் இருந்தவர்களும் திருந்தி இப்பொழுது தர்கா வழிபாடு போன்ற விஷயங்களில் கலந்து கொள்ளாமல் அவைகளை புறக்கணிப்பதோடு அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இஸ்லாத்தின் பார்வையிலே தர்கா வழிபாடு கூடாது, அதை செய்வது மன்னிக்க முடியாத குற்றமாகும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற பொழுது இறந்து விட்டவர்களை அடக்கக்கூடிய இடம் பொதுவான மண்ணறையாக இருக்க வேண்டும். அந்த மண்ணறை ஒரு வரம்புக்கு மீறி உயர்த்தி கட்டப்பட்டு அடையாளம் காட்டப்படாமல் இருக்க வேண்டும். தர்கா என்று வருகின்ற பொழுது பல இடங்களிலே அடக்கஸ்தலங்களுக்கு மேல் பெரிய பில்டிங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. பல இடங்களிலே அடக்கஸ்தலத்திலே ஆள் இருக்கிறதோ இல்லையோ பில்டிங் இருக்கிறது. இப்படிப்பட்ட பல பிரச்சனைகளை பார்க்கின்றோம். ஆக தர்கா வழிபாடு என்பது இஸ்லாத்திலே இல்லாத ஒரு விஷயமாகும். அது இஸ்லாமிய பெயரிலே சிலர் செய்கிறார்கள், அது பெரிய தவறு என்பதை நாம் தெளிவாக இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம்.